வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம், சேஃபாக இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே கூட சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சின்னதான பிளாக் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என் பொண்ணோட பர்த்டே, பெருசெல்லாம் ஒன்றும் செலிப்ரேட் பண்ணலை. ஸோ சிம்பிளாக நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் டே ஃபுல்லாக அப்படிங்கிறது தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லேட்டாக எழுந்திரிச்சனால மத்தியானம் ஒரு 12 மணி அளவுக்கு தான் பிரான்ச் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கும் பன்னீரும் ஸ்டஃப் பண்ணிவிட்டு பரோட்டா செய்ய போகிறேன். மசாலாக்கு ஸ்டஃபிங் ரெடி. ஆலூ பரோட்டா ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது, ஐ பட்டனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலை செஞ்சிட்ருக்கப்பவே ரசத்தையும் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கும் ரெடி பண்ணிட்டுருக்கேன். எந்திரிச்சதே 10 மணிக்கு தான். இப்போ 12 மணி ஆச்சு நான் இந்த ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்னெல்லாம் ஒன்றும் பண்ணலை, இன்றைக்கி பிரான்ச்சு தான். காலையில் இப்போது கிட்டத்தட்ட 1 மணி ஆகிடும் நான் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு. பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போது இதுக்கு வந்து தொட்டுக்கா அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை, கெச்சப்பு பிக்கிள் தயிர் மட்டும் இருந்தால் போதும், செம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி கிளைமேட் பாருங்கள், ஒரு மாதிரி க்ளூமியாகவே இருக்குது, எதுவுமே தெரியல அவ்வளோவா. கொஞ்சம் டிராஃபிக்குமே இருக்குது, இப்போல்லாம் 5 மணி வரைக்கும் வெளியில் போகலான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஏதாவது வண்டிங்க போயிட்டு வந்துட்டுருக்கு. முதல்ல சவுண்டே இல்லாமல் இருந்தது. பரோட்டாலாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் போய் சும்மா அப்படியே உட்காந்துட்டேன். பாருங்கள் இவ்வளோ பரோட்டா பாக்கி இருக்குது. கிச்சனுமே எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு, இனிமேல் தான் எல்லாம் க்ளீன் பண்ணணும். பாருங்கள் 3:20 ஆச்சு. ஸோ சாதம் வச்சுருக்கேன், பருப்பு வச்சுருக்கேன், ரசம்லாம் ரெடி ஆயிடுச்சு, இன்னும் பாத்திரம் கழுவலை. இன்றைக்கி என்னோடய ரொம்ப ரொம்ப லேசியான டே தான், உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். உருளைக்கிழங்கு இருக்குது, இதை ரைஸ் கூட கொஞ்சம் பட்டாணி வச்சு தலைச்சிடலான் இருக்கேன். பாயசம் பண்ணேன் இன்றைக்கி, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு அவளுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தூங்கிறதுக்கே 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் எல்லாமே லேட்டாக நடந்துட்டுருக்கு. ரசம் இருக்குது, இதெல்லாம் எடுத்து வைக்கணும். தயிர் ஊற்றி வச்சேன், தயிர் உறைஞ்சிருச்சு. என் ஃப்ரிட்ஜ் இன்னும் சரியாகலை, திடீர்னு ஒர்க் ஆகுது, திடீர்னு தானாக நின்னுருது. சாதம் வச்சுட்டு பருப்பு இந்த மாதிரி ஒரு டப்பலாக வச்சுட்டேன். ஸோ மாங்காய் சாம்பார் செய்யலான் இருக்கேன், எடுத்து வெளியே வச்சிடலாம். சாதத்தை ஹாட் கேஸில் மாற்றிட்டு இதுலேயே சாம்பார் வச்சிட போகிறேன். எல்லா வேலையுமே ஒன்றுமே ஒழுங்காக நடக்கல, தலகில நடந்திருக்க வேலை எல்லாமே. லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திரிச்சு 12:01 தான் பிரஞ்ச் மாதிரி சாப்பிட்டோம். ஸோ இப்போ இது வந்து டின்னர் மாதிரி ஆகிடும், அது லஞ்சு கணக்கெலாம் ஆகாது. மணி இப்பயே 4 மணி ஆக போகுது. 6 மணிக்கு அப்புறம் எப்போ பசிக்குதோ செஞ்சு வச்சுட்டா சாப்பிட்டுருவாங்க. நைட் சும்மா சின்னதாக ஒரு கேக் மாதிரி பேக் பண்ணேன், மைக்ரோவேவில் தான். 3 மினிட்ஸில் கேக் ரெடி. எப்பவுமே நைட் கேக் கட் பண்ணி பழக்கமாயிருச்சு, அதனால் கடையிலலாம் ஆர்டர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு
12 மணிக்கு கேக் கட்டிங்னா 11:30க்கு தான் கேக் பண்ணேன் நான் 10 मिनिट्स கூட ரெடி ஆயிச்சு अलसमेंट காய் சாம்பார் பொடி எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுட்டா சாம்பார் ரெடி ஆயிடும் பயங்கரமா வேர்க்குது இப்பலாம் வேலையே செய்ய முடியல சோ நான் சாம்பார் உங்க கூட பேசிட்டே இதுக்கான காய் எல்லாம் கட் பண்ணிக்கிறேன் தக்காளி பாருங்க நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்த தக்காளி தான் இன்னைக்கு சாம்பார்ல போட போறேன் ஏற்கனவே தக்காளி காலி ஆயிடுச்சு இன்னைக்கு தான் பிக் பாஸ்கெட்ல இருந்து வந்திருக்கு அத நான் அப்படியே வெளியில போட்டுர்க்கேன் ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு தான் அதை எடுத்து யூஸ் பண்ணுவேன் சோ அதனால இந்த ஃப்ரோசன் தக்காளி தான் போ அது பருப்பு கூட சேர்த்துக்க போறேன் बिक बास्केट पलोन चल बुक पड़े अलुकवे और वारा सर इंबार पटरलान कट पड़ी सापड़ान पाते रोम पुलिपा सापा इतना पड़पे इनकी सांबार पटप सांबार रेडी पड़े ने डाटर वह पात्र कुत्टर कुकर कूड़े नान पेंगायों मांगालां सेत्तें कोंजमा पुली पेस्ट सेत्तुक्रें कत्रिका और नालंज तुंड मुरुंगका उप्पु सांबार तूल मंजपोड़ी कोंज तेवयान अलव तन्नी सेत्तें उरे उर विसल वच्चे एड़त्तुक पोरें इन पुन्न पात्रालां कली वच्चिता आनाल पात्रंगल उर वेले एनक्क मिच्चम सांबार इन्नु रेडी आयिट्टिरुक्कु கொஞ்சம் உருளைக்கிழங்கு பட்டாணி இருக்கு இத வச்சிட்டு ஒரு பொரியல் தாளிச்சிட்டு ஆம்லெட் போட்றணும் அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து இது एक्चुअली டின்னருக்கு தான் ரெடி பண்ணிட்டேன் பார்க்கலாம் ஸ்டீம் போயிருச்சு இதுக்கு என்ன தாளிக்க மட்டும் தாளிக்கணும் சோ வாசனை சூப்பரா வருது ஜஸ்ட் தாளிச்சு விட்டுட்டோம் போதும் ஒரு விசில் வச்சனால மாங்காவும் குலையாம இருக்கு ஒரு பக்கம் வந்து சாம்பார்க்கு தாளிச்சிட்டு ஒரு இதுல உருளைக்கிழங்கும் தாளிச்சிட்டேன் சோ ரெண்டு பர்னரையும் ஆன் பண்ணுங்க करंदी सांबार तेजमा पता सापड़ आम्लेटे कुछ आना पर कुछ मारिये भयंकर तुपी वे ना करंदी रेमे ऊतिक ब्लॉग मारी
பச்ச தாளிச்சு ரெடி அத கொட்டிடலாம் அவ்வளோதான் நல்ல கமகமன்னு மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஜஸ்ட் ஒரு கொதி விட போகிறேன் ஏன்னா தாளிச்சு கொட்டியிருக்கோம் இல்லையா கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடுவேன் ஷார்ட் மோடில் வச்சுட்டு கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் சாம்பார் கொதிச்சிருச்சு ஆஃப் பண்ணிட போகிறேன் வேறு பாத்திரத்துலலாம் மாற்றலை மாற்றி மாற்றி நிறைய பாத்திரம் ஆகுது கழுவுறதுக்கு அப்படியே மூடி போட்டு வச்சுட்டேன்னா சூடாகவும் இருக்கும் ஃப்ரிட்ஜ் மட்டும் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் சூப்பராக ஸோ சாதம் இதிலே வச்சு எடுத்துட்டேன் சாதத்துக்குடிய பருப்பு உள்ளே வச்சு வேக வச்சுருந்தேன் இப்போ சாம்பாரும் இதிலே ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் உருளைக்கிழங்கும் பாருங்கள் ஒரு கொஞ்சம் சிம்மில் வச்சு ரெண்டு மூணு நிமிஷம் அடக்கிட்டோன்னா சிம்பிளான உருளைக்கிழங்கு பட்டாணி சரியும் ரெடி மணி பிளான்ட் தண்ணி மாற்றி நாலஞ்சு நாள் ஆகுது எங்கிட்ட இருக்கிறதுல இப்போ இந்த ஒரு மணி பிளான்ட் மட்டும்தான் நல்லா இருக்குது மற்ற எல்லாமே ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஸோ இப்போ இதை வந்து தண்ணி மாற்றிடலாம் காயும் ஆஃப் பண்ணிட போகிறேன் சூப்பருமே இப்போ டின்னர் ரெடி ஆயிடுச்சு எதுவுமே கிண்ணத்தில் மாற்றலை இல்லைன்னா திருப்பி டபுள் டைம் பாத்திரம் கழுவ வேண்டி வரும் அதனால் எல்லாம் அப்படி போய் வச்சிட போகிறேன் ஸோ இது பிரஞ்சுக்கு பண்ணேன் ஆலூ பரோட்டா இருக்குது ரெண்டு மூணு கீர் என் பொண்ணு மட்டும்தான் குடிச்சிருக்கா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆலு பரோட்டாவும் கீர் அவள் பர்த்டேங்கிறனால அவளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கேன் ஸோ இதில் ரசம் காயும் அப்படியே தான் வச்சு மூடி வச்சுருக்கேன் ஸோ இதில் சாதம் இருக்குது எப்படி குளித்த மாதிரியே இல்லை வேர்வையில் குளிச்சிருக்கேன் அவ்வளோதான் கிச்சன் வேலை முடிஞ்சது இன்றைக்கி வந்து டின்னர் வேலை எல்லாம் முடிச்சிட்டேன் சாப்பிட்டதுக்கப்புறம் பாத்திரம் மட்டும்தான் கழுவணும் ஸ்டவ் மட்டும் கிளீன் பண்ணிட்டேன்னா பர்ஃபெக்டாக கிச்சன் வேலை இன்னையோட கிச்சன் வேலை முடிஞ்சது ஸோ இப்போ நான் இதை நல்லா கிளீன் பண்ணிடுறேன் இதுக்கு வந்து அந்த இது நான் எப்பவுமே ஃப்ரிட்ஜில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா பாட்டிலில் காலியாக பண்ணி வச்சிடலாம் வினிகர்
சோடா உப்பு தண்ணி டிஷ்வாஷ் லிக்விட் ஸோ நம்ம இந்த டைல்ஸ் துடைக்கிறதுக்கு ஸ்டவ் துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு துடைச்சி வேண்டிய ஸோ இன்றைக்கி வந்து இந்த சின்ன ப்ளாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்